அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னையை வந்து தாக்கிற காண்டாமிருகம் வண்டு சிவப்பு கூன் வண்டு, அது தாக்கிய சேதம் செய்த அந்த மரம் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருகம் வண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இது வந்து பொதுவாக ஓகே அனைத்து தென்னை தோப்புகளிலும் காணப்படுற ஒரு வண்டு தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சேதத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். தென்னை தோப்புகளில் தென்னை மரங்கள் வந்து அதிகமாக தாக்கப்படுதுன்னா, அதுக்கு இந்த இரண்டு வண்டுகளும் ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். ஒரு தென்னையுடைய உற்பத்தியை குறைக்கிறதுக்கு காரணமும் இதுவாக தான் இருக்கும். இப்போ எங்கள் ஃபீல்டில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, தென்னை மரத்தை வந்து சிவப்பு கூன் வண்டும் காண்டாமிருக வண்டும் பாதிப்பு செஞ்சுருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். சிவப்பு கூன் வண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அதோடைய அறிகுறிகள் என்ன என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, பழுப்பு நிறத்தில் சாறு வந்து வெளிப்படும். பழுப்பு நிறம் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரௌனிஷ் ஊஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதோ பாருங்கள், அந்த மரத்தில் பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் கலரில் ஊஸ் அவுட் ஆகும். இதோ பாருங்கள், இது ப்ரௌன் கலரில் கிட்டத்தட்ட பழுப்பு நிற கலர், அந்த கலரில் வந்து இது ஊஸ் அவுட் ஆகும். அது இல்லாமல் இது தாக்கம் செய்த அந்த மரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இதோடைய இன்னர் கண்டென்ட்டை எல்லாமே வந்து இது வந்து ஃபீட் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ராஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வெளியே வந்துச்சு. ஃபுல்லாக அந்த மரம் வந்து ஃபுல்லி அட்டாக்டாக ஆகிருக்கு. ஸோ இன்னும் இந்த மரம் ஃபுல்லாக டெத்துக்கு வந்து இப்போ லீட் டு டெத்துக்கு போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மரம் இறந்துடும், இதை நம்மளாட்டி காப்பாற்றவும் முடியாது. அதேமாரி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, காண்டாமிருக வண்டு காண்டாமிருகம் வந்து தாக்கல் செய்த அந்த மரத்தை பாருங்க, அந்த மட்டையை. இதை வந்து முக்கோண வடியில் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிடும். ஓகே, டைமண்ட் ஷேப்பில் இது கட் பண்ண லீப்ஸ் இருக்கும். அதோடு இல்லை, இந்த சென்ட்ரல் ஷூட்லேயும் ஹோல்ஸை மேக் பண்ணும். இதோ பாருங்கள், இந்த மட்டையில் எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் இருக்கும். இதுக்கு தான் காரணம் என்ன அப்படின்னா, காண்டாமிருக வண்டு தான். இந்த மரம் வந்து முழுவதுமே தாக்கப்பட்டுருச்சு, அதனால் இந்த மரம் வந்து உயிர் வாழ்றதுங்கிறது ரொம்ப இயலாது. ஏன்னா முழுவதுமே இது வந்து இந்த இரண்டு வண்டுகளால் தாக்கப்பட்டு இருக்குது. அதனால் இந்த மரத்தை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இதை வந்து கட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட வேண்டியதாக, பர்ன் பண்ணிடணும். அது மட்டும்தான் இதை பண்ண முடியும். வேறு எதுவுமே இந்த மரத்தை நம்ம பண்ண முடியாது.